ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நாடோடி பசங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி அழகாக குளிக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, திட்டுவிளையிலேருந்து செண்பகரம் அம்புதூர் போகக்கூடிய ஒரு ரோட்டில் தாங்க. அதாவது நம்ம வேலை விஷயமாக போய்கிட்டு இருக்கும்போது இடையில இந்த இடத்த பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்த காரணத்தினால அதில் இறங்கி குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். திட்டுவிளையிலேருந்து ஒரு 4 to 5 kilometers உள்ளாடி இருக்கக்கூடிய இடம் தாங்க இது. வாங்க உள்ளாடி போகிறோம், பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலியோடு குளிக்க முடியாதுங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிக்கலாம். சின்னதாக தண்ணி ஓடுற பிளேஸை தாண்டி உள்ளாடி போகும்போது பாருங்கள் வியூ எப்படி அழகாக இருக்குன்னு. ஆனால் ரொம்ப ஆழமும் கிடையாது. இந்த பிளேஸில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்க முடியாது, கூடி போனால் ஒரு 5-6 பேர் தான் குளிக்க முடியும். அந்த கல் அழகாக படி மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது, அதிலெல்லாம் ஏறி குளிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசி பிடிச்சி ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருந்து குளிக்க முடியாது. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் புரிஞ்சுக்கிறோம் அது எப்படி இருக்கு. தெரியும் நம்ம நண்பர் ஹர்ஷா அது வந்து குளிக்கிறாரு. ரொம்ப முட்ட அளவு தான் தண்ணி இருக்கு. என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, பாருங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே நண்பா, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லொக்கேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து இந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணிக்கிறேன்.